ila qulubikum wa amalikum. அங்கே ஒரு மோசடி இருக்கு, குலூபிக்கும் சொல்லி நிறுத்திடுவாங்க. இன்னொரு அலிசில அமாலிக்கும் அப்படின்னு அல்லாஹ் பார்க்கறது உங்களோட உள்ளமும் செயல்களும். எதுக்கு சொல்ல வரேனா, அப்ப சைத்தா பொருளாதார விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யும், எல்லாருக்கும் ஒரு பயத்தை, ஏழ்மை சம்பந்தமான பயத்தை ஏற்படுத்துவான். ஆனா அல்லாஹோடு நம்ம நெருங்கி இருந்தால் அல்லாஹ் அந்த பயத்தை நீக்கிவிட்டு மஃபிரத்தும் ஃபலனும் அல்லாஹ் வழங்குவான். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு வரும்போது அலீம் அல்லாட்ட நிறைய இருக்குப்பா, புரியுதுங்களா, நிறைய இருக்குன்னு மட்டும் இல்ல விசாரமாக கொடுக்கிறவன் வாசி அப்படின்னு. ஒரு ஆள்கிட்ட கோடிக்கணக்கா பணம் இருக்கும், அவன் செலவழிக்க மாட்டான், பணம் இருக்கான்னா பணம் இருக்கு செலவழிக்க மாட்டான். அவன் வந்துட்டு கடையில எடுத்து வந்தா 10 ரூபா பொருள் 5 ரூபாய்க்கு தராங்கப்பா, அப்படி இருக்கும். அப்போ என்ன சொல்ற, அல்லாஹ் வாசிஉன் அலீம் சொல்ற காரணம் என்ன, அவனுக்கு தெரியும் யாருக்கு எப்ப கொடுக்கணும், அந்த இல்ம அவன்கிட்ட இருக்கு. இப்ப நமக்கு சில நேரத்தில் தரலன்னு என்ன அர்த்தம், தரதுக்குண்டான தகுதி நமக்கு கிடையாது, தரல, நம்ம கேட்கறதுக்கு நம்மளோட உரிமை, ஆனா தருவதற்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இல்மை பயன்படுத்துவான். யாருக்கு, அல்லாஹே நம்மகிட்ட என்ன சொல்றான், ஒருத்தனோட பொருளாதாரம் அவனுக்கு உரிமைப்பட்டதாக இருந்தாலும் நீங்க அவன் கையாள தெரியாம இருந்தா கொடுத்துடாதீங்க. அவன் நம்மள கையாள தெரியாம இருந்தா நம்மளுக்கு எல்லாம் தரமாட்டான். அப்ப பொருளாதாரம் நமக்கு வேணுமா, நல்லா வேணும்னா அது கையாளுறதுக்குண்டான திறமையை நம்ம வளர்த்திக்கணும், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 283வது வசனம். இரண்டாவது அத்தியாயம் 183 என்ன செஞ்சிருக்கிறா அப்படின்னா, ஒவ்வொரு சமுதாயத்தார்கள் இடத்திலிருந்தும் இறை தூதர்கள் இடத்திலிருந்தும் சில ஒப்பந்தத்தை அல்லாஹ் பெற்றுக்கொண்டான். இது சில பைஅத், பைஅத் சொல்றோம் குர்ஆனுடைய மொழியில, பைஅத்துக்கு மீசாக் அப்படின்னு தான் சொல்றோம், பைஅத் ஒப்பந்தம் அப்படின்னு அர்த்தம். நீங்க இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அல்லாஹ் அவர்களுடைய தூதர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த தூதர்கள் அந்த சமூகத்தார்கள் இடத்துல பைஅத் வாங்கிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் இடத்துல நிறைய பயத்து வாங்கியிருக்கிறாங்க, நீங்க இதை செய்யக்கூடாது, இது செய்யணும், நீங்க மது அருந்தக்கூடாது, மது தயாரிக்க கூடாது, விற்பனை செய்யக்கூடாது, மது பயன்படுத்தக்கூடிய பெரிய பீப்பர் இருக்கு, பெரிய பாத்திரம், அதெல்லாம் அடிச்சு உடச்சிடணும், அதை இனிமேல் சாதா தண்ணி எடுத்து வைக்கிறது கூட பயன்படுத்தக்கூடாது. முற்றிலுமாக அவங்களை வெளியாக்கும் பொழுது பல ஒப்பந்தங்களை வாங்கினாங்க. அதே போன்று அல்லாஹ் வந்துட்டு பனீ இஸ்ரவேல் இடத்தில் வாங்கின ஒரு ஒப்பந்தம் தான் இது. என்ன ஒப்பந்தம், லா தஅபுதுன இல்லல்லாஹ், அல்லாஹை தவிர வேற யாரையும் நீங்க வணங்க கூடாது. இது முதல் ஒப்பந்தம். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய பொருளாதார சட்டத்தை எல்லாம் அவன் கேட்கணும்னா முதல்ல அவன் அல்லாஹ்க்கு இபாத் செய்யக்கூடிய ஆளா இருக்கணும். மனிதர்களுக்கு வணக்கம் பண்ணக்கூடியவனா, மனிதர்களை வணங்கக்கூடியவனா இருந்தா அவனுக்கு அல்லாஹ் சொல்றது கேட்கறது கஷ்டமா இருக்கும், செய்ய மாட்டான். அவன் என்ன செய்வான், அந்த ஆட்களை எல்லாம் திருப்திப்படுத்தி பணத்தை வந்துட்டு அவனே வச்சுக்கிடுவான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேர்ச்சையை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, நேர்ச்சையினால ஒன்றும் நடக்க போறது இல்லைப்பா, கெஞ்சத்தனமா இருக்கிறவன்ட்ட வந்துட்டு காசு வழியே வர்றதுக்கு அது ஒரு வழி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க. இது அவன் ஏதாவது கஷ்டம் வரும்பொழுது அதுலேருந்து வெளியே இருக்கன்னு சொல்லுவான், நான் 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், எனக்கு ஹார்ட் அட்டாக்லேருந்து நான் எப்படியே வெளியே வரணும் அப்படிம்பா. ஹார்ட் அட்டாக் வர்றது வரைக்கும் அவனுக்கு ஏழையும் ஞாபகம் இருக்காது, ஒருத்தர் ஞாபகம் இருக்காது. வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ப கூட அவனோட புத்தி எப்படி இருக்குன்னா, இந்த பிரச்சனை நீக்கினா ப்ரீபெய்டு கிடையாது, அங்க போஸ்ட்பெய்டு தான், சரியாக்கி தந்தா தரங்க அல்லாக்கே சவால் விடுற மாதிரி இருக்கும். இது நேர்ச்சை கிடையாது, நேர்ச்சைங்கிறது வேற, அது இன்ஷால்லாம் வேற தெரிஞ்சுக்கலாம். நேர்ச்சைங்கிறது என்னன்னா முற்கூட்டியே சேர்ந்து ப்ரீபெய்டு தான், அது பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே காசு கொடுத்துக்கிறது, சரிங்களா. ஏற்கனவே தானங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் இப்படி எல்லாம் தானம் பண்ணியிருக்கிறேன், இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன், அதை நீ ஏற்றுக்கொண்டா எனக்கு இந்த பிரச்சனையை நீ நீக்கிவிடு
உனக்கு செய்ய வேண்டிய நான் செஞ்சிருக்கிறேன், நீ எனக்கு செய்ய வேண்டிய செஞ்சிரு அப்படின்னு தான் நினைச்சேன். திரும்புறதா இப்ப இந்த ஆயத்துல என்ன சொல்றாங்களா, இபாதத்து ரொம்ப முக்கியம். நம்ம பொருளாதாரத்துல என்ன சட்டம் சொன்னாலும் இது நான் சம்பாதிச்ச காசு, நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணுவேன் அப்படின்னு. அவன் சொல்றான், முதல்ல நீங்க அல்லாஹ்க்கு கட்டுப்படு, அல்லாஹ்க்கு இபாத் செய்யற ஆளாயம். இரண்டாவது சட்டம் அவங்க கொடுத்த என்ன, பெற்றோர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். மூணாவது குர்பா வல் யதாமா வல் மசாகின், என்ன செய்ய வேண்டும், யாருக்கெல்லாம் இஹ்சான் பண்ணணும், ஒன்று நெருங்கி இருக்கிறவங்க, யத்தீம்கள், மிஸ்கீன்கள். அதே மாதிரி மக்கள்கிட்ட நல்ல முறையில் தான் பேசணும், மக்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்கணும், நல்ல விஷயங்கள் சொல்லணும். இதெல்லாம் இஸ்ராயல் எடுத்த ஒப்பந்தம் வாங்கினது. அடுத்த நவாக்கீமுஸ்ஸலாத், அவங்களுக்கு தொழுகை இருந்துச்சு சரியா, தொழுகை நிலை நட்டணும். எப்படி இபாதத்தும் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யறது, நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இஸ்லாம் இஸ்லாமிய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க தெரியுமா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இருந்து ஆரம்பிப்பாங்க. அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தான், அது இஸ்லாமிய வரலாறு கம்ப்ளீட் கிடையாது. இஸ்லாமிய வரலாறு எங்க இருந்து ஆரம்பிக்குது, ஆதம் அலி இஸ்லாமிலிருந்து ஆரம்பிக்குது சரியா. இஸ்லாமிய சட்டங்கள் பெரும்பாலும் அங்கிருந்தா இருக்கு, சின்ன சின்ன மாடிபிகேஷன் மட்டும்தான் பிறகு வருது. மற்றபடி அடிப்படை விஷயம் நோம்பா இருக்கட்டும், நோம்ப பற்றி சொல்லுவோம், என்ன சொல்றோம், குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னோர்களுக்கு நோம்பு கடமை ஆக்கின மாதிரி தான் உங்களுக்கு கடமை. இப்போ நோம்பு இருக்கா, இருக்கு, தொழுகை இருக்கா, தொழுகை இருக்கு, ஜகாத் இருக்கா, ஜகாத் இருக்கு, மூன்று கடமை வந்துட்டா இல்லையா, மூணு கடமை இருக்கு. அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சட்டம் இன்னைக்கு மட்டும் இருக்கிறது கிடையாது, முன்னாடி இருந்திருக்கு. சொல்லுவா ஜகாத், ஜகாத்தையும் கொடுத்து விடுங்க. இந்த எண்டிங் பாயிண்ட் தான் இதுல ரொம்ப முக்கியம். ثم تولیتم الا قليلا منكم وانتم مورضون. انا இதெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு என்ன நடந்து தெரியுமா, அவர்களில் பெரும்பாலானவர்கள் அதிலிருந்து புரண்டு விட்டார்கள். சொல்லி கொடுத்ததுல மேக்சிமம் ஆட்கள் வந்துட்டு அதை கடைபிடிக்கல. என்ன பண்ணல, மேக்சிமம் பேர் தவல்லைத்தும் இல்லா கலீரன், குறைவானவர்களை தவிர மற்ற எல்லாரும் பிறண்டு விட்டார்கள். காரணம் என்ன, தொழுகையில பிறண்டு விட்டாங்க, ஜகாத்துல, பெற்றோர்களுக்கு நன்மை செய்யறதுல, எத்தீம்களுக்கு மிஸ்கீன்களுக்கு நன்மை செய்யறதுல, இப்படி நன்மை சம்பந்தப்பட்ட பெரும்பாலும் விஷயங்கள்ல பிறண்டு விட்டார்கள் சொல்லிட்டு சொல்றோம். சரி, அவங்க தான் அப்படி ஆயிட்டுன்னு நினைச்சிட்டோ, அவங்க எல்லாம் ஏன்டா ரொம்ப மோசமா இருக்கு அப்படி இல்லை, வா அனுத்தும் ஊரிது, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. அவ்வளோ சொல்றோம், எது நீங்களும் வாழ்த்தும், நீங்களும் இப்ப என்னது, ஜக்காத்து கொடுக்கணும், பொருளாதாரத்திலிருந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பத்து அஜரத்துக்கிட்ட பத்தா வைப்பாங்க. எவரா ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு சாதகமா சொல்ல மாட்டாரா அப்படின்ட்டு இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. தூக்கம் வர்றதுக்காக ஒரு கதையை சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு முதலாளி, அவர் வீட்டுலதான் அஜரத்துக்கு சாப்பாடு. சும்மா ஒரு சப்ஜெக்டுக்காக சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா. அப்ப வேற வந்து வட்டி கொடுக்கிறாரு, புரியுதுங்களா, வட்டிகள்லாம் கொடுத்து கடைசி காலத்துல நம்ம அஜுக்கு போனா அங்கேயே மௌத்தாயிட்ட நேரம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை. அபூஜையில அபூலேபெல்லாம் அங்கேதான் மௌத்தானாங்க இல்லையா, காபாவை சுத்தி தான் இருந்தாங்க. நம்ம வந்து சும்மா சாயங்காலம் கிரவுண்டில் போய் உட்கார்ற மாதிரி அவர் கேபாக்கு முன்னாடியே உட்காருவாங்க. அவள் என்னன்னா, அங்கே உட்கார்ந்ததுனாலே அங்கே மௌத்தானதுனாலேயோ சொர்க்கங்கிறது கிடையாது. அது அம்மார் மாதிரி ஆசிர் மாதிரி அடி வாங்கி செய்தானா தான் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்தில் போக முடியும். வேறு சப்ஜெக்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் கேட்குறாரு என்னங்க, நாங்கள் வந்துட்டு நிறைய பேர் எங்கள்கிட்ட கடன் வாங்க வர்றாங்க, வாங்கும் பொழுது திருப்பி கொடுக்கும்போது சந்தோஷத்துக்காக கொஞ்சம் கூட தர்றாங்க, வட்டியை வந்துட்டு இவர் இப்படி கொண்டு வர்ற சரியா, அப்படி வாங்கலாமா. இப்ப இவர் மாட்டிட்டார், ஏன் மாட்டிட்டாருன்னா, கூடாதுன்னு சொன்னா இனிமேல் இங்க சாப்பாடு கிடைக்காது சரியா, ஆமான்னு சொன்னா மக்கள் விட மாட்டாங்க. ரெண்டுலையும் மாட்டிட்டாரு சொன்னாங்க. அவர் ஒரு ஐடியா பண்ணாரா, பக்கத்துல ஊருகா இருந்துச்சு இல்ல,
ஒரு இமாமுக்கு வந்துட்டு பெரிய ஒரு பணக்கார வீட்டில் சாப்பாடு, சாப்பாடு நேரத்தில் என்ன பண்ணார், அவரை வந்து வட்டி கொடுக்குற ஆள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரும்பாலும் பள்ளிவாசல்கள்லாம் அதிகமான இடங்களில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்ட பொருளாதார சூழ்நிலை இதாவது, வெறும் ஜோக்குக்காக சொல்கிறேன், இந்த கிளாஸில் எல்லாத்துலையும் நான் சொல்கிறதான், அது எதுக்குங்கிறது உங்களுக்கு பிறகு வரும்போது புரியும். இஸ்லாமிய பொருளாதாரம் அதிகமாக யார் கையில் இருக்கோ அவங்க பெரும்பாலும் தூய்மையாக சம்பாதிக்கக்கூடியவங்களோ தூய்மையாக செலவழிக்கக்கூடியவங்களோ அல்ல. இது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு கெடுதல் தான், இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது, இருக்கு ஆனால் குறைவாக இருக்கு, புரியுதுங்களா? அப்ப என்ன செய்யறாங்க, இது எப்படி சரி பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஃபத்வாக்களை வாங்கி வச்சுக்கிறாங்க. நான் அதுக்கு தான் இந்த கதையை எடுத்து, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கும், நம்ம செய்யற தப்புதான், அந்த உறுத்தலை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு என்ன செய்யறது, அவங்களுக்கு தேவையான ஃபத்வா, அதாவது தேவையான சொல்றது என்னன்னா, யார் அவங்களுக்கு சாதகமா ஃபத்வா கொடுப்பாங்களோ அது வரைக்கும் ஃபத்வா கேட்பாங்க. ஆனா இஸ்லாம் வந்துட்டு ஃபத்வா கேட்க சொல்றது எங்க தெரியுமா, எங்க சொல்லிருக்கு, அவருக்கு பரவாயில்லைங்கிறது, அவரே வட்டி வாங்கிக்கலாம், தப்பு இல்லைங்கிற மாதிரி அவருக்கு பரவாயில்லை. திரும்ப மொஹல்லாவில் வந்துட்டு இவர் சொல்லி கொடுத்தாரு, எங்க அஜரத்தே சொல்லிட்டாரு வட்டி வாங்குறது பரவாயில்லன்ட்டு, காசு கொடுத்தா கொஞ்சம் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப அஜரத் சொன்ன, நான் ஊருகாதான் பரவாயில்லன்னு சொன்னேன். யார் சொன்னாங்க வட்டி வாங்குறது பரவாயில்லன்னு, நான் ஊருகாதான், ஊருகா தொட்டுட்டு தானே நான் சொன்னேன் பரவாயில்ல. அப்போ வந்து என்னன்னா, பொருளாதாரத்தில் நம்ம சிரிச்சாலும் சமுதாயத்தில் வந்துட்டு இன்னைக்கு பொருளாதாரத்தினுடைய சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது இது போன்ற ஃபத்வாக்கள் தான் இருக்கு இல்லையா. நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை. கேரளாவில் எனக்கு தெரியும், தேங்காய் தான் அங்கே பெரிய சொத்து வரக்கூடிய ஒரு வருமானம், தேங்காவும் பாக்கும், இது ரெண்டுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதில்லை என்பது தான் கேரளாவில் உள்ள ஃபத்வா. எப்படி இருக்கும், நான் சொல்கிறது கதையில் நிஜம், இப்போ தபத்துவம் என்ன சொல்றது, அல்லாஹ் வந்து ஜகாத்துடைய பட்டியல் சொன்னதில் தேங்காவும் பாக்கு வரல, தெரியுதா? அல்லாஹ் வந்து இவங்க படித்த மதரசால படிக்கல, அல்லாஹ் என்ன சொல்ல, மிம்மா தும்பித்துல் அர்த், பூமி முளைக்க செய்வதிலிருந்து சொல்லிட்டு தேங்காவும் மாங்காவும் இல்லாமல் அல்லாஹ் வந்து ஒரே ஹோல்சேலாக கொண்டு வந்துட்டான். அப்போ சொன்னால் அதனோட பேர் சொல்லலை இது, அப்போ கஞ்சா அங்கே இருக்கு, அவீன் அங்கே இருக்கு, ப்ரௌன் சுகர் அங்கே இருக்கு, அதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, பொருளாதாரத்திலே குரான் சொல்ற இந்த வார்த்தை சும்மா தவல்லைத்தும் இல்லா கலீலன், குறைவானவர்களை தவிர பெரும்பாலும் புரண்டு விட்டனர். எப்படி புரண்டு விட்டனர், இது போன்ற ஃபத்வாக்களை வைத்து, இதுவரை ஐடியாக்களை வைத்து, அல்லது என்ன பண்ணுவாங்க, நீங்க நினைக்கிறீங்களா மதுவாப்பு, பெரும்பாலும் மதுவாப்புக்கு போறது காரணம்னா இமாம் ஷாஃபி மேல உள்ள அன்பிலையோ இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேல உள்ள அன்பிலையோ கிடையாது. மதுவாப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் இவங்க நாலு பேருடைய கிதாபையும் பின்பற்றதே கிடையாது, இவங்க நாலு பேரும் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இமாம் ஷாஃபியுடைய ஷாஃபி மதுவாப்புன்னு சொல்லுவாங்க, ஷாஃபியுடைய சிஷ்யர்களுடைய கிதாபு தான் அவங்க பயன்படுத்து. அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போலங்க, எதுக்கு சொல்ல வரேன்னா, பொருளாதார விஷயத்தில் மோசமான ஃபத்வாக்கள்லாம் இருக்கு, அதனால தான் இந்த விஷயம் நம்ம கொஞ்சம் டீப்பாக உள்ள போய் படிச்சு அதை நீங்களே தெளிவுபடுத்தணும். ஏன்னா பொருளாதாரத்தை சமூகத்தில் கையாளக்கூடியவங்களுக்கு இந்த சட்டம் தெரியாமல் இருக்கு. ஒரு பயானில் நம்ம பண்ணும்போது அதுக்கு வந்து குறைவான நேரம் இருக்கும், குறைவான ஒரு ஆயத்து பேசுறதுக்கு தான் ஒரு ஜும்மா கிடைக்கும், அடுத்த ஒரு ஆயத்துக்கு இன்னொரு வாரம் வெயிட் பண்ணணும் இல்லையா. அப்போ விஷயங்கள் வந்துட்டு தெளிவாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகாத இருக்கிறதுனால நிறைய பொருளாதாரம் இன்னும் தேங்கி தான் கிடக்கு. அல்லாஹ் சுபஹான வ தஆலா ஒரு சோதனைக்காக மோடி மூலமாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்த உடனே, எங்கள் ஊர் ஒரு சின்ன ஊர் தான், ஒரு நாள் கனரா பேங்குடைய
அவங்க டெபாசிட் பண்ணுறது 1.5 கோடியிலேருந்து 2 கோடி. ஹலோ, நான் சொல்கிறது வந்துட்டு வீட்டில் வைத்திருக்கிற காசு தான் சொல்கிறேன். ஏற்கனவே அவ்வளோ பணம் ஏற்கனவே அவங்க கையில் கொடுத்து வச்சு நீ வட்டி விட்டுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்து வச்சிருக்கு இல்லையா? அப்போ அதான் சொல்கிறேன், அல்லாஹ் சொன்னது என்ன, நீங்கள் தொழுகை நிலை நாட்டுங்க, எத்தையும் மிஸ்கின் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு செலவு பண்ணுங்க, அதை விட அவங்களோட நல்ல வார்த்தை சொல்லுங்க, பெரட்டாதீங்க. காசு கொடுக்கறது முக்கியம் இல்லை, அவங்களோட நல்ல வார்த்தை பேசுறது தான் முக்கியம். எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் சொல்றா, உங்களில் அவர்களில் குறைவானவர்களை தவிர பெரும்பாலும் புரண்டு விட்டனர். சரி, அவங்க தான் இல்லை, நீங்களும் வாண்டும் மோரிதூன் ஆரலான் அப்படின்னா அரபியில அது ஒரு விஷயம் சொன்ன அதை புறக்கணிக்கிறது பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதே நம்ம கவனிக்கணும். நெக்ஸ்ட், இரண்டாவது அத்தியாயம் 110வது வசனம். இந்த ஆயத்துல என்ன விளங்கிருக்கு சொல்லுங்களேன், லைட்டா தூக்கம் வருங்க, அப்பப்போ வந்து நீங்க ஒரு ஆயத்து அதிஸ் எல்லாம் சொல்லிக்கிடுங்க. ஏன்னா தூக்கம் அதிகமா வரக்கூடிய இடம்ங்கிறது பயானுடைய இடம் தான். ஆரம்பிக்கும் போதே அல்லாம விஸ்மிக்க அமுத்து ஆகியா சொல்லணும். வரும் நல்ல விஷயங்களை வந்து கேட்க விட மாட்டான், கேட்டாலும் செயல்பட விட மாட்டான். செயல்பட்டாலும் யாரோ ஒருத்தர் எதிரிகள் உண்டாந்து நீங்க மட்டும் செய்றீங்க, பெரும்பாலும் இப்படியா இருக்கிறாங்க அப்படிமா. இதையும் தாண்டி 4வது கட்டத்துக்கு போறது ரொம்ப கஷ்டம். சரியா, யாரு பயான தூக்கம் கிடைக்காத யார் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கணும், உள்ள என்டர் ஆகும் போது தூக்கம் வரக்கூடாது. தூங்கினா ஒரு ஒரு ஈர கர்ச்சிப் எல்லாம் கையில வச்சுட்டு அப்ப முகத்தை தொடச்சுக்கணும். இதுதான் என்னுடைய வெற்றியின் வழிங்கதான் இருக்கு. பள்ளிக்கு கூப்பிடும் போடவே ஹையாலல் ஃபலான்னு கூப்பிடுறான், வெற்றிக்கு வாங்க. அர்த்தம் தெரியாததுனாலதான் என்னமோ நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு போறது. வெற்றிக்கு வாங்க தான் கூப்பிடு. ஜெயிக்கிறது வந்து பள்ளிக்குள்ள வந்தாலும் ஜெயிக்க முடியும், இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி. இப்ப பாருங்க இந்த ஆயத்தான் சொல்றாங்களோ, இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, யாரும் அதை கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். இது பெரும்பாலும் இது என்ன சொல்லுவேன், நான் என்னுடைய மொழியில இது டைவர்ட் ஆகக்கூடிய ஆயத்து. சில ஆயத்து இருக்கும், ஆயத்துல சொல்ல வந்ததை சைத்தா புரிய வைக்க விட மாட்டோம். அது எல்லாரும் சப்ஜெக்ட்ல போயிட்டு அங்கேயே சுத்திட்டு வந்துடும். சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுங்க. ஆமா, இதுல வந்துட்டு நம்ம துக்கத்தி மாதிரி சொல்ல கரெக்ட் தான். துக்கத்திமோங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, துக்கத்திமோங்கிறது என்ன, அது டெபாசிட். டெபாசிட் பண்றோம் இப்போ பேங்க், டெபாசிட் எதுக்கு, லண்டனுக்கு போனோம், லண்டனுக்கு போறதுக்கு ஃபிளைட் டிக்கெட்டு காசு மட்டும் போகுது, உங்க பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கு சொல்லுங்க, அப்பதான் அவங்கள வர முடியுங்கிறாங்க. ஏ நீ 7000 அங்கேயே தங்கிடுவாங்க இல்லையா. அப்ப என்ன சொல்றாங்க, உங்க ஊர்ல உங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்கிற ஆளா இருக்கு நீ காட்டு, அப்பதான் உனக்கு விசாவை தருவாங்கிறான் கரெக்டா. இப்ப அதே மாதிரி அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்ற அப்படின்னா, நம்ம பொருளாதாரம் வந்துட்டு மார்க்கத்துக்காக செலவழிக்கிறது நம்ம தயங்குறதுக்கு உண்டான காரணங்கள்லாம் முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான். சேத்தா ஏழ்மையை பற்றி பயமுறுத்துவான், பல ஃபத்வாக்கள் நம்மளுக்கு தவறாக விஷயங்கள்லாம் வரும், புரண்டு விடும், எல்லாமே நடக்கும். இப்ப அடுத்தா நமக்கு என்ன சிந்தனை வரும், நான் கொடுத்தா எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு ஏன் செலவுக்கு நான் என்ன செய்ய எனக்கு இருக்குமா. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இது நீ உனக்காக பண்ற டெபாசிட் அது, நீ உனக்காக என்ன சம்பாதிச்சேன்னு பாரு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்டாங்க, அனந்தரமாக அவனுக்கு வாழ்க்கைக்கு பிறகு வரக்கூடிய வாரிஸ் இருக்கு பாத்தீங்களா, வாரிசுடைய சொத்துல யாருக்கு அதிகமான ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. கொஸ்டினா கேட்டுட்டு சும்மா இருந்தாங்க. அப்போ சஹாபிகள் சொன்னாங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹதீஸ் எல்லாம் படிக்கும்போது ஹதீஸ்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு படிச்சு பார்க்கணும், ஸ்பேஸ் ஹதீஸ்ல இருக்காது, நீங்க தான் வந்து
ஸ்பேஸ் விட்டு படிச்சு பார்க்கணும். கொஸ்டின் கேட்டுட்டு சும்மா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க, சும்மா சக்கத்தா அப்படி வரும் ஹதீஸ்ல. மௌனமா இருக்கிறதுக்கு அவங்கள சிந்திக்க விடுறது, அப்ப ஆன்சர் வரும், நல்லது வரும் தப்பானது வரும். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப சஹாபாவின் பதில் என்ன, யாருக்கு வந்து வாரிசுகளோட சொத்துல ஆசை இருக்கு, அவங்க சொத்து எதுக்கு நமக்கு, நம்ம தானே அவங்களுக்கு சொத்து கொடுக்குறோம், அப்படிதானே சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க சொத்து எதுன்னு தெரியுமா, அப்போ நீங்க இதுவரைக்கும் பயன்படுத்தினதான் உங்க சொத்து. இப்ப உங்க பேங்க்ல இருக்கிறதோ உங்க ஜாப்ல இருக்கிறதோ உங்க சொத்து கிடையாது. ஏன்னா நீங்க இப்ப மௌத்த போனா வாரிசுகள் எடுக்க போறாங்க. இந்த சப்ஜெக்டுடைய ஒரு மூல வார்த்தை தான் கத்திமு. நீங்க உங்களுக்காக உங்க நெஃப்ஸுக்காக அதை சொல்ல வலா உமா துக்கத்திமு லி அம்ஃபுசிக்கும் மின் ஹைர். குர்ஆன்ல வந்துட்டு ஹைர் என்ற வார்த்தை வந்துட்டு பொருளாதாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஹைர். ஏன்னா வந்துட்டு பொருளாதாரம் வரும்போது செர்ரு கிடையாது, புரியுதுங்களா, அது ஹைர் தான். என்ன சொல்ல வைன்னஹு லி ஹுப்பில் ஹைரி லஷதீத், அவர்களுக்கு ஹைரின் மீது கடுமையான அன்பு இருக்கும். அந்த இடத்துல ஹைருங்கிறது அவங்க நன்மையான காரியத்தை பண்றதுக்கு ரொம்ப கடுமையாக உழைப்பார்ன்ற அந்த ஹைர் கிடையாது, தெரியுதுங்களா. அங்க ஹைர் என்ன, பொருளாதாரம். ஹுப்பில் ஹைர்னா வேற எது வேணாலும் கொடுப்பாங்க, காசு கேட்டால் தரமாட்டோம் இல்லையா, எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ பள்ளிக்கு நம்ம போகிறோம், தொழ போகிறோம், நம்ம தொழுகிற இடத்துக்கு பள்ளிக்கு ஃபேன் வேணும், லைட்டு வேணும், ஊது செய்யறதுக்கு தண்ணி வேணும். இப்போ நம்ம ரெகுலராக தொழக்கூடிய பள்ளிக்கு நம்மளோட செலவு என்ன இல்லையா, யோசிச்சு பாருங்க. சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காலும் சொல்லணும், ஒரு பாத்ரூமில் பஸ் ஸ்டாண்டு பாத்ரூமில் நாத்தடிக்கிற பாத்ரூமில் போனால் கூட 5 ரூபா கொடுக்கணும். இந்த 5 ரூபா கூட பள்ளிக்கு போகாம 10 வருஷமா அதே பள்ளியில் தொழுதுட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் அவன் போன பாத்ரூமுக்காக காசு கொடுக்க வேண்டாமா இல்லையா, அதை அவன்கிட்ட கேட்கணுமா, இல்லை யோசிச்சு பாருங்க, அதை அவன்கிட்ட கேட்கணுமா, கேட்கறேன் அவன்கிட்ட கேட்கணுமா, அதை அவனுக்கு பயன் பண்ணணுமா, அவனுக்கு தெரியாதா. அவனுக்கு அந்த ஹைர் மேலுள்ள ஹுப் இருக்கு பாருங்க, கடுமையா இருக்கு, கொஞ்ச நஞ்சம் கிடையாது. அதே மாதிரி அந்த உங்கள்கிட்ட பொருளாதாரம் இருந்தால் நீங்க என்ன பண்ணோம், அதை வசியத் பண்ணணும்ன்ற இடத்துல இன் தரக்கனில் ஹைரா, நீங்கள் ஹைர் விட்டு செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கனால் அது நீங்க யாரா இருக்குங்கிறது நீங்க வசியத் பண்ணிட்டு போயிடணும். பிள்ளைங்க வாப்பா இருக்கும் போது யாரும் சண்டை போட மாட்டாங்க, வாப்பாவை அடக்கம் பண்ணி தஸ்பீத் சொல்லி வந்ததுல இருந்து ஆரம்பிக்கு வக்கீலு கோர்ட்டு கேஸு. அதனால வாப்பா சம்பாதிக்கிறது மட்டும் வேலை இல்லை, இன்ஷால்லா நம்ம ஹையரை பற்றி டீட்டெயில் சொல்லும் போது சொல்லுவோம் இன்ஷால்லா. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றது, அப்ப நம்ம ஜகாத்தா இருந்தாலும் பொருளாதாரம் நல்ல முறையில நம்ம செலவழிக்கிறது, நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா அது நான் எனக்காக பண்ற டெபாசிட் தான். இது நம்ம மைண்ட்ல சரியாக நம்ம உள்ள வாங்கிட்டீங்கன்னா செலவழிக்கிறதுக்கு நம்ம அதிகமா முன்வரும். சொல்லிட்டா நீங்கள் என்ன ஒரு ஹைர் வந்துட்டு நீங்க செஞ்சாலும் தஜிதுஹு இன்தல்லா, அது அல்லாஹ்விடத்தில் நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு ஆளுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இது நிறைய டீப்பா போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுக்குறோம், கணக்கு எழுதல, நம்மளும் மறக்கும் அவரும் மறக்கும், எத்தனையோ நமக்கு நடந்திருக்கும். ஒரு அவசரத்தில் கொடுத்துட்டு நம்ம கணக்கு எழுதல, அவரும் எழுதல. இப்ப நமக்கும் அவருக்கும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவட வழியில கொடுக்கும் போது ஒரு ஆடிட்டர் கணக்கு பார்க்கலனாலும் ஒருத்தர் எழுதி வைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. என்னது அது தஜிதுஹு இன்தல்லாஹ், அல்லாஹ்ட்ட ரெக்கார்டா இருக்கு. அப்ப கொடுத்தால் ஒரு விதத்திலேயும் நஷ்டம் வராததும் மிஸ் ஆகாததும் நம்மளுக்கே திருப்பி கிடைக்கிறது எது மட்டும்தான், இது காத்து நாம் செய்யக்கூடிய தொழுகை, இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். சொல்லிட்டு சொல்றா இதெல்லாம் உங்களுக்கு சொல்றது அந்த லாஸ்ட் ஆயத்துல தான் வார்த்தை தான் கரெக்டா பிடிக்கணும். இன்னல்லாஹா, நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, பிமா தஅமலூன பசீர், நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கு. நீங்க அஜரத்துக்கிட்ட ஃபத்வா கேட்டுட்டு ஜகாத்து கொடுக்காம ஆக்குறதுக்கு ஃபத்வா கேட்க போனதும், அவர் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபத்வா கொடுத்ததும், அல்லது வந்துட்டு
ஜகாத்து வந்து 40 ஒட்டகமானா அரபிகள் என்ன செய்யும் 40 ஒட்டகமானா ஒரு ஒட்டகம் கொடுக்கணும் என்ன செய்யும் 40 ஒட்டகம் வரும்போது நல்லா ரெண்டு வயசு இருக்கக்கூடிய நல்ல ஒட்டகத்தை தான் கொடுக்கணும் அப்ப என்ன பண்ணும் சின்ன ஒரு குட்டியை வந்துட்டு தானம் பண்ணிடுவோம் 39 ஆச்சா அப்ப அல்ல அதை சொல்லிட்டு தான் அல்ல சொல்றா எல்லாம் வந்து நீங்க வந்து ஆடிட்டர் வேணா ஏமாத்தலாம் அவர் வேணா இயர் எண்டிங்கில் உங்களுக்கு தகுந்த மாதிரி கணக்கெழு தந்துடுவாங்க ஐடியை நீங்க ஏமாத்தலாம் ஆனா நீங்க என்ன ஹைர் வந்துட்டு உங்களுக்காக செய்தாலும் அது அல்லாட்டம் இருக்கு அதே நேரத்தில் அது மிஸ் ஆகிட்டு படப்பட வேண்டாம் இனி நீங்க தப்பா பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்ப அல்ல சொல்றா அது அல்ல பார்த்துட்டு இருக்கு அப்ப இதோட வந்துட்டு அந்த சப்ஜெக்ட்ல நம்ம இனிமேல் ஒண்ணுமே சொல்ல வேண்டாத அளவுக்கு அது இருக்கு ஓகே நெக்ஸ்ட் இது நேரடியாக இந்த சப்ஜெக்டோடு கனெக்டடான ஹதீஸ் ஆயத்து கிடையாது ஆனா ஜகாத் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அதை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்துவாங்க என்பதற்காக தான் இந்த ஆயத்தை எடுத்து போட்டிருக்கேன் ஆயத்தை படிச்சு பாருங்க ரப்பனா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலன் எங்களுடைய ரப்பே நீ என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு ஒரு தூதரை நீ ஏற்படுத்தி தர வேண்டும் எங்களுக்கு நீ அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றா ஏத்தலோ அலைஹிம் ஆயாத்திக் அந்த தூதரை என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய வசனங்களை எங்களுக்கு ஓதி காண்பிக்க வேண்டும் அவர் எங்களுக்கு இந்த ஓது காண்பிக்கிறது தஜ்வீதோட ஓதுறது மட்டும் இல்ல அவர் எனக்கு அந்த கித்தாபை எங்களுக்கு அந்த கித்தாபை கற்றுத்தர வேண்டும் இப்ப நம்ம எங்க வந்து நிக்கிறோம் தஜ்வீதுல ஓதுறதோட நிக்கிறோம் அதை தாண்டி போறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும் இப்பதான் குரான கையில் எடுத்து தஜ்வீதோட ஓதணும் அது நம்ம மனப்பாடத்தை பண்ண தயாரில் பிள்ளைங்க மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னு நிக்கிறோம் சரியா நம்மளுக்கு வந்துட்டு குள்ளவது ரப்பின்னாசம் குள்ள உள்ளாவதும் லொஹர்ல அசர்ல குள்ள உள்ளாவதும் குள்ளவது ரப்பின்னாசம் இல்லையா திரும்ப மாறுபில பெரிய சூரத்து இதாஜா நஸ்ருல்லாஹ் வல் ஃபத்ஹ் ஏன் அப்படின்னா கிதாபை படிக்கிறது இல்லை கரெக்டா கிதாபை படிக்கிறது என்ன அர்த்தம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் விளக்கம் தெரிஞ்சுக்கணும் மனப்பாடு இருக்கணும் எல்லாமே தெரிஞ்சது தான் கிதாப் படிக்கிறது ஓகேவா அப்போ சொல்லிட்டு அவங்க கேட்குற துவா அந்த கிதாபை எங்களை படிச்சு தரணும் அந்த சட்டத்தை எப்படி செயல்படுத்தணுங்கிறதுக்கு பேர் தான் ஹிக்மத் சட்டத்தை செயல்படுத்த தெரியாதவங்க சட்டத்தை கொண்டு போனா என்ன ஆகும் பெரிய பிரச்சனை ஆயிடும் தீபக் மிஸ்ரா ஜட்ஜ் மாதிரி ஆயிடும் சட்டம் தான் அது ஆனா சட்டத்தை எப்படியெல்லாம் மாத்தி கொடுக்கணும் அப்படி மாத்தி கொடுத்துருவோம் ஒரு பெண்ணை எல்லாரும் பார்க்குற நேரத்தில் கற்பழிச்சு அவன் மாட்டிட்டு வந்தாலும் அவனுக்கு வயசு கம்மியா இருக்குன்னு சொல்லி விட்டுரும் எனக்கு வயசு கம்மியா வயசு கூடுதலா பிரச்சனையா செஞ்சவங்க கொடூரமான செயல் அது ஹிக்மத் சட்டத்தில் எழுதி வச்சது அல்ல செயல்படுத்த வேண்டியது அந்த இடம் பொருள் ஏவலோட செயல்படுத்துறது பேர் தான் ஹிக்மத் இப்ப அந்த தூதரங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த சட்டத்தை அவரை எப்படி செயல்படுத்தணுங்கிறதையும் கத்துத்தர வேண்டும் அதோடு சேர்த்து எங்களை தூய்மைப்படுத்த வேண்டும் இப்போ ஜகாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் பொதுவாக சொல்லப்படும் அது நீங்கள் கொஞ்சம் அந்த சைடில் நோட் பண்ணிக்கிறீங்க ஜகாத் அப்படிங்கிறதுக்கு நம்ம பொதுவாக நிர்பந்தமான தானம் என்ற அடிப்படையில் ஜகாத்னு சொல்லலாம் அது வந்துட்டு என்னுடைய என்ன சொல்லுவாங்க டெக்னிக்கல் மீனிங் வேர்ட் மீனிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஜகாத்துக்கு ஒரு மீனிங் தூய்மை அப்படிங்கிற அர்த்தம் என்ன மீனிங் தூய்மை இன்னொரு என்ன அர்த்தம் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு டெவலப்மெண்ட் வளர்ச்சின்னு சொல்றதை விட டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் புரியும் அப்போ ஜகாத் தான் நம்மளை டெவலப் பண்ண வைக்கும் யார் டெவலப் ஆகும் ஜகாத் கொடுத்தா